என்சிஎம் லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே, இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த மாதம் 28, 29, 30 அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாள் நெருங்கிடுச்சு, 10ஆம் தேதி வந்துடுச்சு, 20 நாள் தான் இருக்குது. ஸோ 20 நாளில் ஒரு ரிவைஸ்டு என்னென்ன நம்ம வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்கணும், என்னென்ன ஃபார்மாஸ்லாம் ஏன் வைக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த 20 நாளில் நம்ம இந்த முக்கியமான கான்செப்ட்ஸ், முக்கியமான ஃபார்முலாஸ் இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு அனாலிசிஸ், 2017 எக்ஸாமினேஷன்ஸுடைய அனாலிசிஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு பேருமே ஒரு 20 மார்க், 190 மார்க் ஆக்சுவலாக. அந்த 190 மார்க்கில் 20 மார்க் மேத்தமெட்டிக்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே IIIEC எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 20 மார்க் கேட்பாங்க. ஸோ அது முக்கியம். அதுக்கப்புறம் அந்த IIIE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா பவர் சிஸ்டம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், சிக்னல் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இதெல்லாம் முக்கியம். ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம், அடுத்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ், சிக்னல் சிஸ்டம் இது முக்கியமாக இருக்குது. இது ஃபஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் முக்கியம். ஃபஸ்ட் அதை கான்செப்ட் பண்ணணும், அதெல்லாம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும் நல்லா. அதை விட்டுக்கிட்டு மைக்ரோப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும், மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இன்னும் அதோட மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி மார்க் வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான டாபிக்ஸ். நீங்கள் ஃபுல்லாக அதை ஒரு மாதம் ஃபுல்லாகவே அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஏரியா, அது கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 20 நாள் ரொம்ப கான்சென்ட் பண்ணுறது இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கான்செப்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கேவிஎல் ஓம்ஸில் நமக்கு தெரியும், மெஸ் அனாலிசிஸ் கான்செப்ட், சூப்பர் மெஸ் கான்செப்ட்ஸ், சூப்பர் மெஸ் கான்செப்ட்ஸ்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அது தெரியணும். ரெசனன்ஸ் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மாஸ் இருக்குது, பேண்ட் வித் குவாலிட்டி ஃபேக்டர், லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு ஃபார்மாஸ் இருக்குது. இந்த ஃபார்மாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஏன் வச்சுட்டு போகணும். ஸோ அந்த ஃபார்மாஸ் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் ரெஃபர் பண்ணுங்க, எழுதுங்க என்னென்ன ஃபார்மாஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பொறுத்தவரை நம்ம என்னென்ன ஃபார்மாஸ் ஏன் வைக்கணும் அதை நோட் பண்ணுங்க. அடுத்து மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேரல் ஏடிங், சீரிஸ் ஏடிங், அதுக்கு ஃபார்மாஸ் இருக்குது, அந்த ஃபார்மாஸ் நோட் பண்ணுங்க. கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம வந்து கான்செப்ட் செய்யணும், அந்த கான்செப்ட் ப்ரொசீஜர் எழுதி வைங்க ஓகேங்களா. இது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட்ஸ் இண்டிபெண்டன்ட் சர்க்யூட்ஸ், எல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யறது, டிபெண்டன்ட் சர்க்யூட்ஸ் அது டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறது, அந்த ப்ரொசீஜர் நோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேர்வு வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ் தான், பட் நிறைய வெரைட்டியான கேஸ் இருக்குது, ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, நிறைய வெரைட்டியான கேஸ் இருக்குது. அந்த எல்லா கேஸுமே எப்படி செய்யறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் கிடைக்கும். அது ஒரு ஸ்டார்ட் இல்லை கன்வர்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம என்சிமேலிங் சென்டரில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, நம்ம என்சிமேலிங் சென்டரில் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் அவங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த பேசிக் கேவியல் ஹோம்ஸ்லா, மெஸ் அனாலிசிஸ், சூப்பர் மெஸ், இந்த டிக் மார்க் போட்டிருக்க எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெசனன்ஸ் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேர்வு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆப்ஸில், நம்மளுடைய ஆப், ஆண்ட்ராய்டு ஆப், வெப்சைட்ஸ் இருக்கிறீங்க, கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க ஓகேங்களா. எலக்ட்ரானிக் டிவைசஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஈஸியில் இந்த மாதிரி மார்க்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ட்ரிபிளில் பாருங்கள், பிஎன் ஜங்ஷன் டையோட் பாவலத்தில் பாருங்கள் 3 1 மார்க் கேட்டிருக்காங்க, ஈஸியில் பாருங்கள் 3 1 மார்க், 2 2 மார்க் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 4 7 மார்க்கு வந்து பிஎன் ஜங்ஷன் டையோட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ் பிஎன் ஜங்ஷன் டையோட் பொறுத்தவரையில், எப்போ அது ஃபால்ட் பேஸ் ஆக்ட் ஆகும், எப்போ ரிவர்ஸ் பேஸ் ஆக்ட் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷனோட கரண்ட் ஈக்குவேஷன்ஸ், பிஎன் ஜங்ஷனோட கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் தெரியணும். உங்கள் சர்க்யூட்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும், அந்த கான்செப்ட் எல்லாம் அந்த கான்செப்ட் நோட் பண்ணுவீங்க. அடுத்து டயோட் ரெக்டிஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேர் ஃபுல் ஹேர் ஃபியர் இருக்குது, அதுக்கு ரிப்பிள் ஃபேக்டர் எப்படி கண்டிக்கிறது, பீக் இன்வெஸ்ட் வோல்டேஜ் எப்படி கண்டிக்கிறது அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பயாசிங், பயாசிங் வந்து பிஜேடி பயாசிங் கான்செப்ட்ஸ், ஃபெட் பயாசிங் கான்செப்ட்ஸ் அது தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து 2 மார்க்கும் ரொம்ப முக்கியம், பிஜேடி பயாசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபெட்டில் வந்து மாஸ்பெட் ஜேஃபோட ட்ரெயின் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது நீங்கள் அந்த கரண்ட் ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்கன்னா அது அப்படியே சிம்பிளி அதில் சப்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம், அது மார்க் கிடைக்கும். ஸோ அதை யாவச்சுக்கோங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை சிமாஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஒரு சிமாஸ் கொடுத்துருவாங்க, அது என்ன கேட்
அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபில்டர் கான்செப்ட்ஸ், லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் பேண்ட் ரிஜெக்ட், எப்படி ஐடியா பண்ணுறது, அந்த கான்செப்ட்ஸ். அடுத்து ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரை பொறுத்தவரையில் ஈஸியில் வந்து ரொம்ப கேட்கறது இல்லை, ட்ரிபிளில் கேட்குறாங்க. ஈஸியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுறது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், இந்த டயோடு, ஃபெட், மாஸ்பெட், அதெல்லாம் அவங்க கான்செப்ட் பண்ணுவாங்க. பட் ட்ரிபிளில் பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்லையும் அவங்க வந்து கொஞ்சம் கான்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹைட்ல ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபர்னா எப்படி செய்யறது, ப்ராக்டிகல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபர்னா எப்படி செய்யறது, ஆஃப்செட் கரண்ட் என்ன, பயாஸ் கரண்ட் என்ன, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபார்முலாஸ், இதில் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வரும், என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த கான்செப்ட்ஸில் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு நோட்டில் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம், 110 ரூபா அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, 110 ரூபா கொடுத்தாலும் ஜாயின் பண்ண முடியும், அதனால கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், அந்த கான்செப்ட்ஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். டெஸ்ட் சீரீஸ், ஆக்சுவலாக 20 டெஸ்ட் சீரீஸ் நம்ம போடுவோம்னு சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் சீரீஸ் தான் போட்டிருக்கோம். இந்த வாரத்தில் எப்படியாவது கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்ட் சீரீஸாக தான் போடுறதா பிளான் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 15 டெஸ்ட் சீரீஸாக முடிக்கவே நான் பிளான் பண்ணுறேன். டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டு அந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதி பழகுங்க, பழகினா டெஃபரெண்ட் சால்வ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சுன்னா ஒரு டெஃபரெண்டாக ஒரு நல்ல ஸ்கோர் நீங்கள் உங்களால் எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்தவரை ட்ரிபிள் ஈஸி ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ நீ எல்லா கான்செப்டும் நான் தெளிவாக படிச்சுக்கணும், சிங்கிள் ஃப்ளோ கிராஃப் கான்செப்ட் சரியாக தெரிஞ்சணும். டைமண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃபார்முலாஸ் இருக்குது, பீக் டைம் எப்படி ஃபார்முலாஸ் என்னது, பீக் ஓவர் ஷூட் ஃபார்முலா என்னது, செட்டிங் டைமோட ஃபார்முலா என்ன, ரைஸ் டைமோட ஃபார்முலா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி, அது ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் ஏன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் டேம்டா, அந்த ஸ்டாண்டர்ட் செகண்டர் சிஸ்டம் எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் டேம்டா என்ன, அண்டர் டேம்டா என்ன, ஓவர் டேம்டா என்ன, அது அந்த வேல்யூ என்ன, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கடி மேக்னெட் ஃபேஸ் கண்டுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு, அது போட் பேட் கான்செப்ட்ஸ், போட் பேட் கான்செப்ட், ரூத் கிரெடிட் ஸ்கிரிட்டின் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூத் கிரெடிட் ஸ்கிரிட்டின் கான்செப்ட் பொறுத்தவரையில் அது தெரிஞ்சுக்கோங்க. ரூட் லோகஸ், ரூத் கிரெடிட் ஸ்கிரிட்டின் ரூட் லோகஸ் ரொம்ப ரெண்டுமே முக்கியமான கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மார்க் வந்து அது அதிகமான மார்க் வந்துருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கணும். அடுத்து காம்பன்சேட்டர் ப்ராப்ளம், நைக்விஸ்ட் பிளாட், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், ஃபுல் வீடியோ மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய வெப்சைட்ஸில் இருக்குது, சரிங்களா. ஃபுல்லாக கொடுத்து பண்ணுங்கள், உட்காந்து ஃபுல்லாக கோத்ரு பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ், உங்களுக்கு அந்த கோத்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்சைம் லேர்னிங் சென்டரில் நம்ம வந்து டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கே நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிருக்கோம் என்சைம் லேர்னிங் சென்டரில், அந்த இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன யாக்க முடியிருக்கு அப்படின்னா, அந்த காமன்சேட்டரை பொறுத்தவரையில் அந்த மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் அந்த ஃபார்மில் எப்படி அமைக்கிறது, எப்படி ஐடென்டி பண்ணுறது, லேக் காமன்சேட்டர், லேட் காமன்சேட்டரா அப்படின்னு சொல்லி எப்படி ஐடென்டி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ், இந்த டிக் மார்க் போட்டிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான வீடியோ மெட்டீரியல்ஸ் அவைலபிள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் லாஜிக்ஸ் இருக்க பொறுத்தவரையில், டிஜிட்டல் லாஜிக்ஸ் நம்பர் சிஸ்டம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. நம்பர் சிஸ்டம் வந்து எப்படியும் கேட்குறாங்க, ஸோ ஒரு மார்க் குவஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டர்ஸ், ஒரு கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் தேவைப்படும், அது அதுக்கப்புறம் பூலியன் ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீக்வன்சஸ் சீக்வன்சஸ் கொடுத்து அதுக்கு வந்து அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை இதில் ஏன் வைக்க வேண்டியது, நம்ம என்ன ஏன் வைக்கணும் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம் ஃபார்முலா எப்படி வந்து ஒரு ஒரு இதில் என்னது கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பூலியன் ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில் நீங்கள் டிஜிட்டல் லாஜிக் மெத்தட் படி நீங்கள் போனீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொண்டு வர முடியாது. நம்ம டெஸ்ட் இன்புட் மெத்தட் கொண்டு வரலாம் ரொம்ப டைம் எடுத்துடும் உங்களுக்கு. ஸோ அங்கே டெஸ்ட் இன்புட் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குயிக்காக உங்களை ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ அந்த டெஸ்ட் இன்புட் மெத்தட் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் கோத்ரு பண்ணுங்க. அதை கோத்ரு பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பூலியன் ஃபங்க்ஷன் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும், குயிக்காக சால்வ் பண்ண எவ்வளோ டஃப்பான ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரொசீஜர் வைஸ் போகாமல் நம்ம எக்ஸாம் அப்ரோச்சில் போய் மார்க் எடுக்க முடியும். அடுத்து மேக்ஸ் கான்செப்ட்ஸ், அதுவுமே அப்படி தான், ஒவ்வொரு ஃபிளிப்போட கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுலேருந்து மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலாஸ் ஜெக் ஃபிளிப்போடைய ஃபார்முலாஸ், எஸ்ஆர் ஃபிளிப்போடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், டூத் எப்படி இருக்கும், ஜெகே ஃபிளிப்போடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன், இந்த இன்புட் வந்து என்ன அவுட்புட் வரும், அது டி ஃபிளிப்போட ரெடி ஃபிளிப்ளாப், இந்த ஃபிளிப் ஒவ்வொரு ஃபிளிப்ளாப்டே கேரக்டர் சீக்வேஷன் ரொம்ப முக்கியம். அது ஏன் வச்சுக்கிங்கன்னா அந்த கேரக்டர் சீக்வேஷன் நம்ம இன்புட் அவுட்புட் டேபிள் கொண்டு வந்துடலாம், இந்த இன்புட் தான் அந்த அவுட்புட் கொண்டு வந்துடலாம். ஸோ அதை ஏன் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை கோத்ரு பண்ணிக்கோங்க. அது ஒரு சிக்னல் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபண்டமெண்டல் ஃபீல்டு ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த ரிலேஷன்ஸ், சிக்னல்ஸ் என்ன, சிக்னல்ஸ் என்ன, சிஸ்டம் என்ன சிஸ்டம், அது வந்து டைம் வேரியன்ட் சிஸ்டமா, டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமா, லீனியர் சிஸ்டமா, நான்லீனியர் சிஸ்டமா,
அந்த மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த காசும் நீங்க இதில் சரியா படிச்சுக்கோங்க. அடுத்து இம்பல்ஸ் ப்ராப்பர்டிஸ் இம்பல்ஸ் சிக்னல்ஸ்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அதை கொஞ்சம் கோத்துரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ல நமக்கு நம்ம வெப்சைட்ஸ்ல இருக்கு, கொஞ்சம் கோத்துரு பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சிஸ்டத்துல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க போகலாம் சரிங்களா. எப்படி கண்டுபிடிக்கிறது இது லீனியர் டைம் எனிவே ரெண்டா வேணும் எப்படி அங்கே பண்றது, அடுத்து லீனியர் நான் எப்படி அங்கே பண்றது ஓகேங்களா. அதுக்கான அப்ரோச் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், வீடியோவா டிஸ்கஸ் பண்ணல பட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு, நீங்க அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பொறுத்தவரையில் மீட்டர் ரீடிங் மூவிங் அயன் மீட்டர் ரீடிங் அவரேஜ் வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது மூவிங் அயன் மீட்டர் வந்து ஆர்எம்எஸ் வேலை ரீட் பண்ணும், அப்போ ஆர்எம்எஸ் வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சிக்னல் கொடுத்தா ஆர்எம்எஸ் வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வேவம் கொடுத்தா எப்படி ஆர்எம்எஸ் வேலை கண்டுபிடிக்கிறது, அவரேஜ் வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஏடிசி டிஎஸ்சி கான்செப்ட்ஸ் இது டிஜிட்டல்லையும் கேட்காங்க ஓகேங்களா. அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் கான்செப்ட்ஸ், டூ வாட் மீட்டர் மெத்தட் ரொம்ப முக்கியம், டூ வாட் மீட்டர் மெத்தட் அந்த ஃபார்மாஸ் இருக்கு, டூ வாட் மீட்டர் மெத்தட்ல அந்த ஃபார்மாஸ் நீங்கள் கொஞ்சம் ரெண்டு வாட் மீட்டர் டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ ரெண்டு வாட் மீட்டர் ரெடி இருந்துச்சுன்னா டோட்டல் வேல்யூ என்ன, அது ஃபார்மாஸ் இருக்கு அந்த ஃபார்மாஸ் கொஞ்சம் கொடுத்து பண்ணுங்க. டூ வாட் மீட்டர் மெத்தட் எனர்ஜி மீட்டர் எனர்ஜி மீட்டர் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருந்தால் எனர்ஜி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்ஸ் பார்த்து நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டைப்ஸும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அது வீட்ஸ்டர் பிரிட்ஜ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கிளின்ஸ் டபுள் பிரிட்ஜ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆண்டர்சன் பிரிட்ஜ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டிசார்டி பிரிட்ஜ்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு பிரிட்ஜும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதோட யூசேஜ் என்ன, அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போங்க. எக்ஸாம்பிள் வரும் முன்னாடி ஃபார்மாஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ஃபார்மாஸ் ஃபுல்லாக அப்படி ரைட்டாக கொத்து பண்ணி போனீங்கன்னா டெஃபினெட் நம்ம நல்லா பண்ண முடியும் ஓகேங்களா. அது அன்சர்டனிட்டி கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும், இது அன்சர்டனிட்டியில் வந்து அடிஷனல் இருந்ததுன்னா மல்டிபிளேஷன் இருந்துச்சுன்னா டிவிஷன் இருந்துச்சுன்னா எப்படி செய்யறது அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்து அந்த ஃபீல்டு தேரியை பொறுத்தவரையில் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக மாதிரி தான் இதில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிலது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, காஸ்லாம் என்ன, அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிஜின் டூ சார்ஜ் அது என்ன, ஃபோர்ஸ் பிஜின் டூ சார்ஜ் எப்படி இருக்கும், வோல்டன் பை சார்ஜ் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிவர்சிட்டி மேக்னடிக் ஃபீல்டு யூனிவர்சிட்டி ரிலேஷன்ஸ் என்ன, இந்த அஞ்சு கான்செப்ட் மட்டும் நம்ம ஏன் வச்சுட்டு போனாலே நம்ம வந்து அதில் கொஞ்சம் மார்க் எடுத்துட முடியும், மினிமமான மார்க் எடுத்துட முடியும். ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸும் போதும் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், குறைஞ்சது ரெண்டு மார்க் கொண்டது மூணு நாலு மார்க் மேட்ரிக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வெக்டர் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முக்கியமானது தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மாஸ் இருக்குது கொஞ்சம் கோத்துரு பண்ணுங்க. பிடிஎஃப் மெட்டீரியலில் ஃபார்மாஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபார்மாஸ் வந்து நான் வந்து ஒரு பிடிஎஃப் மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக நீங்கள் கோத்துரு பண்ணுங்க. நம்ம அது தியரி பாலிடெக்னிக் எக்ஸாம் அந்த கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிடிஎஃப் மெட்டில் அக்சஸ் பண்ண முடியும். அந்த அவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிடிஎஃப் மெட்டில் கொஞ்சம் ஃபார்மாஸாக கொஞ்சம் கோத்துரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் யாக்கு அப்படிங்கிறது இது வீடியோ போட்டுருக்கோம், மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ்க்கு டெய்லி சீரிஸ் அடுத்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரே ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக்கு பிடிஎஃப் மெட்டில் இருக்குது. அடுத்து ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி வந்து நம்ம வந்து வீடியோ மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கோம், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை கோத்துரு பண்ணுங்க. அடுத்து ஏரியா பவர் பை கர்வ்ஸ் சரியா, இதில் ஃபார்முலாஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்து ரொம்ப ஃபார்முலா முக்கியம், மேட்ரிக்ஸ் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. அதுக்கு டெய்லர் சீரிஸ் ஃபார்முலாஸ் அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, சொல்யூஷன் எப்படி நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு, லேப்லஸ் ஃபார்முலாஸ் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் சில ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் இந்த கிராமர் எப்படி செய்யறது, இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸில் ஒரு இருபதுல ஒரு ஒரு பத்து டு பதினஞ்சு மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா. ஓகே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்தவரையில் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் முக்கியம், ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபுல் வீடியோ நம்ம போட்டாச்சு, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் டீடைல்ஸ் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபுல்லாக நீங்கள் கோத்துரு பண்ணுங்க, கோத்துரு பண்ணிங்கன்னா டெஃபினட் ஒரு அஞ்சு மார்க் எடுத்துடலாம். நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் வீடியோ ஒரு வீடியோ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அந்நியம் அஞ்சு மார்க் முன்னால் எடுக்க முடியும். அடுத்து டிசி மிஷின்ஸ் அது அதிகமாக கேட்கலாம், அது அது இண்டக்ஷன் மிஷின்ஸ் இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது டிசி மிஷின்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இண்டக்ஷன் மிஷின்ஸ் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் போட்டாச்சு ஓகே. நம்ம டிசி மிஷின்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, டிசி மிஷின்ஸுக்கும் இண்டக்ஷன் மிஷினுக்கும் பிடி போயிட்டு இருக்கு, அதை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரை இந்த சுவிச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து எப்படி ஒரு மார்க் கேட்பாங்க, ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க் எதிர்பார்க்கலாம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி கிளியராக நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை கொடுத்து பண்ணிக்கோங்க. வீடியோஸ் இருக்குது, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அடுத்து சாப்பர் கான்செப்ட் பொறுத்தவரை நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம், அதை கொஞ்சம் கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெக்டிஃபைஸ் இன்வெர்டர் நம்ம இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, பிடிஎஃப் மெட்டீரியலுமே இல்லை, வீடியோ மெட்டீரியலுமே இல்லை, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் வேறு புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அடுத்து பவர் சிஸ்டத்தை பொறுத்தவரை நிறைய கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், பவர் சிஸ்டத்தில் பவர் சிஸ்டம் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறது, ஹெச்டிடிசி சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ் என்ன,
ஃபால்ட் அனாலிசிஸ், ஃபால்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ சீக்வன்ஸ் ஃபால்ட் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். சிங்கிள் அண்ட் க்ரௌண்ட் ஃபால்ட்னா அதுக்கு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும், கரண்ட் ரிலேஷன்ஸ் ஃபால்ட் கரண்ட் ரிலேஷன்ஸ் என்ன இருக்கும், டபுள் அண்ட் க்ரௌண்ட் ஃபால்ட்டுக்கு எப்படி இருக்கும், டபுள் லைன் ஃபால்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஃபால்ட்டுக்கும் அந்த ரிலேஷன்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ரிலேஷன்ஸ், நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலேஷன்ஸ், ஜீரோ சீக்வன்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்கும். அதோட ஈக்குவலன்ட் டயக்ராம்ஸ், ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் டயக்ராம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஞாபகம். சரிங்களா, அடுத்து ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் கான்செப்ட்ஸ், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது. அடுத்து கொரோனா எஃபெக்ட், கொரோனா எஃபெக்ட் அட்வான்டேஜ் என்ன, எப்படி குறைக்கிறது, அதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோட் ஃப்ளோ அனாலிசிஸ், அது முக்கியமானது. பவர் சென்சிபிலிட்டி, அது முக்கியமானது. பெரியவீட்டு கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பவர் சிஸ்டம் கான்செப்ட்ஸில் ரொம்ப மார்க் எதிர்பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் கான்செப்ட் வந்து வீடியோவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பிடிஎஃப்பும் போட்டுருக்கு இருக்கு. ஓகேங்களா, அது ஃபுல்லாக ஒரு நம்ம வீட்டில் ஃபுல்லாக ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சுவிட்ச் கியரை பொறுத்தவரையில் ரொம்ப கம்மியான ரிலே கான்செப்ட்ஸ், ப்ரொடக்ஷன் பிளக் மல்டிபிளிசிட்டி என்ன, ரிலே கான்செப்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது தெரியணும். அது கொஞ்சம் பொறுத்து நம்ம இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. ஸோ வர டைமில் டைம் இருந்துச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம், கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இசி பொறுத்தவரையில் ஃபுல் கான்செப்ட்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆண்டன வெவ்வே நெட்ஒர்க், இதை பற்றி நம்ம இன்னும் நம்ம வந்து தெளிவாக நம்ம வீடியோவில் போடலை, பிடிஎஃப் மீட்டரும் போடலை. பட் ஒரு டைம் நம்ம நெக்ஸ்ட் ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி நமக்கு டைம் கிடச்சுன்னா அதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் கொஞ்சமாக போட்டே வரும். ஓகேங்களா. ஸோ இசியை பொறுத்தவரையில் ஃபுல்லாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சர்க்யூட் தேரி, கண்ட்ரோல் சிஸ்டம் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. முக்கியமான அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்னும் போடலை, மெட்டீரியல்ஸ்னு போடலை, கூடிய சிக்கத்தில் போட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம என்சி லேர்னிங் சென்டரில் உள்ள ஆண்ட்ராய்டு ஆப், வெப்சைட்ஸ், அதை யூஸ் பண்ணுங்கள். பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு எல்லா மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் சரி, டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிடுங்க. இந்த 20 நாளில் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி பிடிஎஃப் மெட்டீரியல் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி போனீங்க அப்படின்னா டெஃபரெண்ட்டாக ஒரு 5-10 மார்க் உங்களால் நீங்கள் நினச்சதுலேருந்து கூட எடுக்க முடியும். அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். ஓகேங்களா. குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.